கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. அவர் தாமே உங்கள் கைகளின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்து அதை வர்த்திக்க பண்ணி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தம்முடைய கண்ணின் மணியைப் போல காப்பாராக. தேவன் நல்லவர், அவருடைய இரக்கமும் கிருபையும் என்னாலும் உள்ளது, என்னாலும் உள்ளது. தே ஆர் எவர் லாஸ்டிங். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் முடிவே இல்லாதது. க்ளோரி பி டு காட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு உங்கள் அதிகால ஜபத்தை முடிச்சிட்டிங்களா? குடும்ப ஜபம், தனி வேத தியானம், கர்த்தரோடு இருக்கிறவங்க ஐக்கியத்தை விட்டுறாதீங்க, ரொம்ப முக்கியம்தான். நாம் அவரோடு கூட இருந்தால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரோடு கூட இருப்போம். அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? ஆண்டவர், அவருடைய காரியம், அவருடைய சுபாவம், அவருடைய சிந்தை, அவருடைய செயல்கள், அவருடைய வல்லமை, அதையெல்லாம் குறித்து தியானிக்க தியானிக்க நான் அடிக்கடி சொல்வது போல அந்த தியானம் நமக்குள்ளே ஜீவனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அவரை அறிகிற அறிவு நித்திய ஜீவன். பவுல் தனக்கு லாபமாக தோன்றின எல்லாவற்றையும் இந்த அறிவுக்காக நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன் சொல்கிறார். பவுலை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு யூதன், பரிசேயன், 8 விருத்த சேதனம் செய்து கொண்டவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இவ்வளவு காரியம் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்கு முன்பு ஒன்றும் இல்லை, குப்பை, குப்பை. அவரை அறிகிற அறிவு நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம ஆண்டவரை குறித்து தியானிக்கும் பொழுது தவிர்க்க முடியாத ஒன்றை தியானிக்க போகிறோம். ஆண்டவரை தியானிக்கும் பொழுதெல்லாம் இது நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். அது என்னன்னா, அவர் நீதிமான், அவர் நீதிபரர், அவர் நீதியை விரும்புகிறவர். மறந்துடக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம தியானிக்கும் பொழுதெல்லாம், அவரை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னன்னா, ஹீ இஸ் ரைச்சியஸ், ஹீ இஸ் ஆல்வேஸ் ரைச்சியஸ். இயேசு கிறிஸ்து நீதிபரர், அவர் நீதிமான், அவர் நீதியை விரும்புகிறவர். நீங்கள் பைபிள் முழுசும் படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆழமாக வேதம் அவரை குறித்து வெளிப்படுத்துவது, அவர் நீதி உள்ளவர், அவருடைய செங்கோல் நீதியுள்ள செங்கோல், அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த மலை பிரசங்கத்தில், மலை பிரசங்கம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, மத்தேயு 5, 6, 7 நீங்கள் படித்தீங்கன்னா அதில் அது எழுதப்பட்டிருக்கோம். அவர் அடிக்கடி நீதியை குறித்து பேசியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்,
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்னும் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற நிருபங்கள், பவுலும் சரி, பேதுருவும் சரி, யோவானும் சரி, யாக்கோபு கூட அவரை நீதிபரர் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவருடைய நீதியினால் நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நீதிபரர், அவர் நீதியை விரும்புகிறவர். எபிரேயர் ஆக்கியோன் இன்னும் ஒரு படி ஆழமாக போய் அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறதா. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டதான அந்த வார்த்தையை மீண்டும் எபிரேயர் ஆக்கியோன் எடுத்து எழுதுவதை பார்க்குறோம். நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு தியானமாக இருக்கும். எபிரேயர் புத்தகத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கும் பொழுது அந்த 1 அதிகாரத்தில் பாருங்கள், குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எ கிங். இன்ஃபேக்ட் ஹீ இஸ் கிங் ஆஃப் கிங்ஸ். அவர் ராஜாதி ராஜா. அவர் ராஜா என்பதை மறந்துடக்கூடாதுங்க. ஏன்னா நீதி நீதின்னு வரும்பொழுதெல்லாம் அவர் ராஜா 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 என்கிற நினைவு நமக்குள்ளே இருக்கணும். நம்ம அநேக நேரம் அவரை ஒரு 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 கிருபாதார பலியாக பார்க்குறோம் இல்லையா. நம்முடைய அக்கிரமங்களுக்காக தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு கிருபாதார பலியாக நம்ம அவரை பார்க்குறோம். யோவான் சொன்னது போல், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவாட்டுக்குட்டி, சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அது உண்மைதான், அவர் இரட்சகர். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டவர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது மாத்திர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்ல. அவர் நம்முடைய அக்கிரமங்களை தன்மேல் சுமந்து கொண்டு நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர் உண்மைதான். ஆனால் அதே நேரம் அவர் இரக்கமும் இல்லையா கிருபையும் உள்ளவராக இருக்கிறது போல நீதி உள்ளவராகவும் இருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. அவர் நீதியுள்ள ஒரு ராஜா என்பதை மறந்து விடக்கூடாது. மீட்பர் மாத்திரமல்ல, நாட் ஒன்லி ஆர் ரிடீமர் பட் இஸ் அவர் கிங். நீங்கள் ராஜா என்று அவரை தியானிக்கும் பொழுது தான் எந்த அளவுக்கு அந்த ராஜாவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்துருக்குறோம் என்பதை தியானிக்க முடியும். மனதார நாம் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ராஜாவாக அவர் இருக்கிறார். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார், ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். அவர் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. மறந்துடக்கூடாது. நீங்கள் நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளில் ஒரு ஓமையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனதா இராதவர்கள் அழிந்து போவார்கள். நீங்கள் பைபிள் படித்து பாருங்க. கர்த்தர் சொன்ன ஓமைகளை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்ன ஓமைகளில் அந்த ராஜாவை குறித்து ஒரு ஓமை ரொம்ப ஆழமாக எழுதப்பட்டிருக்கும். அவர் ராஜா. அவர் ராஜாவானால் நாம் அவருக்கு கீழே இருக்கிறவர்கள். அந்த சப்மிஷன் அவசியம் ரொம்ப முக்கியம். அவர் நம்முடைய சிநேகிதர் தான், நம்முடைய இரட்சகர் தான், இன்னும் சொல்லப்போன சபைக்கு தலையாக இருக்கிறவர் தான், ஆத்ம மனவாழ்ன் தான், எல்லாம் உண்மைதான். பட் அட் த சேம் டைம் ஹீஸ் ஆர் கிங். அவர் நம்முடைய ராஜா. அவரை ராஜாவாக பார்க்க வேண்டும் சரியா. பிலாத்துக்கு முன்பு அவர் நின்ற பொழுது பிலாத்து இந்த கேள்வியை கேட்குறாரு, நீ ராஜாவா? அப்போ கர்த்தர் சொன்ன பதில் என்ன? எஸ், ஆமாம், நீ சொல்கிறபடி நான் ராஜா தான். கவனிச்சுட்டு வர்றீங்களா? ஏன்னா நீதியை பற்றி எடுக்கணும் அப்படின்னாலே அவர் ராஜா என்பதை மறந்து விடக்கூடாது.
அவர் ஒரு கிங், அவர் ஒரு ராஜா என்றால் அவருக்கு கீழே இருக்கிற நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த அளவுக்கு நம்மை அவருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும். சரியா? சரி, உங்கள் இருதயத்தை நீங்கள் சோதிச்சு பாருங்கள், அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி. சரி, இப்போது இந்த ராஜா எப்படிப்பட்டவர் அதுதான் இங்கே விளக்குறார். அவருடைய செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. அதோடு நிப்பாட்டாமல், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், அதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். க்ளோரி பி டு காட், ஹல்லேலூயா. ஒரு மூத்த ஊழியக்காரர், இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இல்லை, தேவ சமூகத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல பைபிள் ஸ்காலர், நான் ரொம்ப விரும்பி அவங்க தியானத்தை கேட்பேன். அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, ஆண்டவர் நம்மை நேசிப்பது உண்மைதான், நம்மை அளவில்லாமல் அவர் நேசிப்பது உண்மை, அதனால தான் தம்முடைய ஜீவனையே அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுப்பதை பார்க்கிலும் ஒரு பெரிய அன்பு பார்க்க முடியாது இல்லையா? அவ்வளவு அன்பு நம்ம மேலே, அது உண்மைதான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை பார்க்கிலும் அவர் நீதியை விரும்புகிறார். God loves righteousness. அவர் நீதி உள்ளவர். அவருடைய சிங்காசனமே நீதியினாலும் நியாயத்தினாலும் தான் ஸ்திரப்பட்டிருக்கு, பைபிள் எழுதப்பட்டிருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அநீதியை செய்ய முடியாது கடவுளால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால், தேவனுடைய குமாரனாகிய நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினால் அநியாயம் செய்ய முடியாது. அதை மறந்துடக்கூடாது நீங்கள். அவர் அநீதி உள்ளவர் அல்ல. பேதுரு அவரை குறித்து சொல்லும்பொழுது அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை அப்படிங்கிறார். வஞ்சனை காணப்படவில்லை, மாய்மாலம் காணப்படவில்லை. He is righteous and he is unchanging. கவனிச்சிட்டீங்களா? இந்த எண்ணம் எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். ஏன் நான் பின்னால் உங்களுக்கு இந்த தியானத்தின் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. கவனிச்சு சொல்றீங்களா? இன்னும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஆண்டவர் மத்தேயுவில், அவரை குறித்து ஜனங்கள் வித்தியாசமாக பேசின பொழுது ரொம்ப ஆழமாக ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க, ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அவர் நீதி உள்ளவர் என்பது சரியாக விளங்கும், சரியாக தெரியும். அவரை அறிந்து கொண்டவர்களுக்கு தான் அவர் நீதி உள்ளவர் என்பது சரியாக தெரியும். தெரியணும், அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நீதி உள்ளவர் என்பது கட்டாயம் தெரியணும். நீதியுள்ள நியாயாதிபதி, அது அவரை அறிகிற அறிவு. இன்னும் ஆழமாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே எபிரேயரில் மெல்கிசேதேக்கு, மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. யார் இந்த மெல்கிசேதேக்கு அப்படின்னா, ஆபிரகாமின் காலத்தில் வாழ்ந்த ஒரு ராஜா. ராஜா மாத்திரமல்ல, ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், ரெண்டும் அவராக இருந்தார். இவரை குறித்து எபிரேயர் ஆக்கியவன் எழுதும் பொழுது அவரை தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாக எழுதுகிறார். சரிங்களா? நீங்கள் அதை வாசிக்கணும்னா எபிரேயர் 7 நீங்கள் வரணும். 7 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தார். சாலேம் என்கிற ஊரின் ராஜா உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன், ஆசாரியன். இவரை குறித்து அவர் இன்னும் ஆழமாக விளக்கும் பொழுது, இவர் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர், இவர் நாட்களின் துவக்கமும் ஜீவனும் முடிவும் உடையவராயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் என்றென்றைக்கும் ஆசாரியராக நிலைத்திருக்கிறார். இவரை தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பா இந்த எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார். சரி, அதை நம்ம இன்னொரு முறை ஆழமாக தியானிக்கலாம். இப்போது அந்த மெல்கிசேதேக்கு என்கிற பெயரின் அர்த்தம் நமக்கு தெரியணும் இல்லையா? மெல்கிசேதேக்கு நம்ம பலமுறை கேட்டிருக்கிறோம். ஆனால் மெல்கிசேதேக்குன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீதியின் ராஜா என்ற அர்த்தம். பைபிள் எழுதப்பட்டிருக்கு, நான் வாசிக்கிறேன்.
இவருக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார். இவருடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். கவனிக்கிறீங்களா? மெல்கிசேதேக்கு என்றால் நீதியின் ராஜா என்ற அர்த்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதிபரர், அவர் நீதியின் ராஜா, அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர். அதை மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாதுங்க. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர். அக்கிரமத்தை அவர் விரும்புறதில்லை, அநீதியை அவர் விரும்புவதில்லை. அவர் தான் இயேசு கிறிஸ்து. பாவிகளை அவர் நேசிப்பது உண்மைதான். ஒரு அக்கிரமக்காரனை அவர் நேசித்து தம்முடைய ஜீவனை அவனுக்காக கொடுத்தது உண்மைதான். ஆனால் பாவத்தை வெறுக்கிறார், அநீதியை வெறுக்கிறார், அநியாயத்தை வெறுக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னொருவருக்கு அநியாயம் செய்யும் பொழுது, அநீதி செய்யும் பொழுது அவர் துக்கப்படுகிறார். மறந்துடக்கூடாது. கர்த்தரை குறித்து தியானம் பண்ணிட்டு வரோம். அவர் நீதியுள்ளவராக இருக்கிறபடியினால தான் தேவன் அவருடைய கரங்களில் சர்வத்தையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவார், இயேசு என்னும் இவரை கொண்டுத்தான், இவர் தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கப் போகிறார். ஒரு மனிதனாக இருந்து நியாயம் தீர்க்கப் போகிறார். நல்லா கவனிங்க, பல ஆழங்கள் இருக்கு பைபிளுக்குள்ள. அவர் தேவனுடைய குமாரன் தான், ஆனால் மாம்சத்தில் வெளிப்பட்டவர். இன்றைக்கும் அந்த மகிமையின் சரீரத்தில் இருக்கிறார். ஒரு சரீரம் அவருக்கு இருக்கு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் உயிரோடு கூட எழும்பின பொழுது அவருக்கு ஒரு சரீரம் இருந்துச்சு. அந்த சரீரத்தில் தான் அவர் இன்றைக்கும் இருக்கிறார். அதே சரீரத்தில் தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் நியாயம் தீர்க்கப் போகிறார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஏதோ ஒரு மாயையானதல்ல இந்த நியாய தீர்ப்பு என்பது. நிச்சயமாகவே நம்முடைய கண்களுக்கு முன்பு ஒரு நாள் அது நடக்கப் போகிறது. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடியினால் நீதியோடு நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. க்ளோரி பீ டு காட், க்ளோரி பீ டு காட். இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர், அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறவர். நாமும் நீதிமான்கள் தான், அவருடைய பிள்ளைகள் நீதிமான். நாம நீதிமானுடைய சந்ததின்னு அழைக்கப்படுறோம். கவனிக்கிறீங்களா? சந்ததி, நாம் நீதிமானுடைய சந்ததி. ஆனால் இந்த நீதி நமக்கு எப்படி கிடைச்சிச்சு? அவர் தம்முடைய சுபாவத்திலேயே நீதிபரர், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அநீதி அவர்கிட்ட சேராது, தீங்கு அவர்கிட்ட சேர முடியாது. நீதியும் ஒரு பழைய பாட்டுங்க, நியாயமும் என் இயேசுவின் நாவில் கண்டேன், ஞானம் அறிவு எல்லாம் என் ராஜாவின் நாவில் கண்டேன். நீதியும் நியாயமும் என் இயேசுவின் நாவில் கண்டே. அவர் நீதிபரர், சுபாவத்தில் நீதிபரர். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர், அதனுடைய சுபாவம். அவர் தான் இயேசு. ஆனால் நாம தாவீது சொல்வது போல, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நாமோ நீதிமான்கள் அல்ல. நம்முடைய இரத்தத்திலே ஆதாமனுடைய கீழ்ப்படியாமை கலந்திருக்கிறது இல்லையா? நாம் அக்கிரமத்திலே மறித்து போயிருந்தவர்கள். அப்போ நமக்கு எப்படி நீதிமான், நாம் எப்படி நீதிமான்களானோ? நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நாம் நீதிமான்கள் ஆனது அவரால் தான். அவர் சிலுவையில் நம்முடைய அக்கிரமங்களை தன்மேலே சுமந்து கொண்டு நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் பெற்றுக்கொண்ட பொழுது அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டது. Glory be to God. Hallelujah. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், என் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார்னு அவர் மேலே அந்த விசுவாசத்தை வைக்கும் பொழுது பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக தேவன் நம்மை நீதிமான்களாக்குகிறார்.
அவருடைய நீதிக்கு நாம் பங்குள்ளவர்களாகிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் வெளியேற பெற்றதுங்க, தியானிக்க வேண்டியதுங்க. இதெல்லாம் மனம் திரும்பி, மனம் திரும்பணும். பாவத்து நிமித்தம் வருத்தப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து விசுவாசித்து என் அக்கிரமங்களுக்காக என் இயேசு மரித்து என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கும் பொழுது என் பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேலே வந்தது நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்மை அவருடைய நீதிக்கு பங்குள்ளவர்களாகவே மாற்றுகிறார். க்ளோரி பீ டு காட். அதுதான் சத்தியம். அது மட்டுமல்ல, அதன் பின்பு விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பதற்கு காரணம் நாம் நீதி உள்ளவர்களாக வாழும்படிக்குத்தான். அதை குறித்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பார் யோவான். அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த வசனமெல்லாம் நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்கள், வேதத்தை அடிக்கடி வாசிங்க. 1 யோவான், அதாவது யோவான் அப்போஸ்தலன் யோவான் எழுதின முதலாம் நிருபம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கோம். 2:29 அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதி செய்கிற எவனும், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று நமக்கு தெரிந்திருப்பதினால் நீதி செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரில் பிறந்தவர்கள் என்று அறிந்திருக்க வேண்டுமா? அல்லேலூயா. அவரில் பிறந்திருக்கிறோம், அவருக்குள் இருக்கிறோம், அவரில் பிறந்திருக்கிறோம், அவருக்குள் இருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிற நாம நீதி செய்கிறோம். இன்னும் அழகு எழுதியிருக்கார் பாருங்க. அப்போ அது நம்முடைய சுபாவமாகவே மாறுது இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கும் பொழுது நீதி செய்யாமல் இருக்க முடியுமா? நமக்குள்ளே இருக்கிறார் அவர் நீதிபரராச்சே, நமக்குள்ளே வாசமாக இருக்கிறவர் நீதிபரராச்சே, அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவராச்சே, அவரை நமக்குள்ளே வச்சுட்டு அந்த மகிமையுள்ளவரை நமக்குள்ளே பெற்றுக்கொண்ட பின்பு நம்ம மற்றவங்களுக்கு அநீதி செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நம்முடைய சுபாவத்துக்கு ஒத்து போகும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒவ்வாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கும் அநீதி செய்யக்கூடாது அப்படிதான் நான் நினைப்பேன். நான் நினைக்கிறத விடுங்க, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். நீதி செய்ய வேண்டும். நீதிபரருடைய பிள்ளைகள் நாம். நம்முடைய ஆண்டவரிடத்தில் பாவம் இல்லை, தீமை அவரிடத்தில் சேர முடியலை, பிசாஸ் அவர்கிட்ட கூட நெருங்க முடியாது. ஆண்டவர் எவ்வளோ தைரியமாக சொன்னாங்க, இதோ அவன் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அவன் பண்டம் அவனுடைய பொருள் எதுவுமே என்னிடத்தில் இல்லை, அவன் அநீதி செய்கிறவன், அவன் அநியாயக்காரன், சாத்தான் மனிதர்களை கொலை செய்கிறவன், வேட்டையாடுகிறவன். இந்த உலகத்தில் அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அந்த சுபாவத்தை தரித்து கொண்டிருக்கிறவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்க கேஷுவலாக செஞ்சுட்டு போயிடுவாங்க அநியாயத்தை. அவங்க கேஷுவலாக மற்றவங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, கேஷுவலாக மற்றவங்களை வஞ்சித்துட்டு போயிடுவாங்க. அவங்க மனசாட்சி அமைதியாக இருந்துடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்ய முடியாதுங்க. உள்ள இருக்கிறவர் நீதி உள்ளவருங்க, நமக்குள்ள இருக்கிறவர் நீதிபரர். அடோச்சனாங்க, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். யோவான் ஸ்நானன் குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தரோட அந்த ஊழியத்தின் பாதையில் இணைஞ்சவங்களெல்லாம் குறித்து நீங்க பாருங்க. அவன் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவனாக இருந்தான். யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதிபரர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுடைய புருஷன் யோசேப்பில் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கு. யோசேப்பு நீதிமானாக இருந்தார். பல காரியத்தை நீங்கள் பைபிளில் தியானிக்கணும். நம்முடைய நீதி அஃப்கோர்ஸ் அழுக்கான கந்தை தான். தேவனுடைய அளவுகோலில் வச்சு பார்த்தா நம்ம ஒன்றும் இல்லை, நம்முடைய நீதி ஒன்றும் இல்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். அது தேவனுடைய அளவு.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவருடைய அளவுகோல் கிறிஸ்துவின் நீதிக்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார். அதே நேரம் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் நம்மை அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல நீதி செய்கிற வாழ்க்கைக்கு நடத்தி போகிறார். கனி நிறைந்த வாழ்வு தான் நீதியின் கனிகள். எபேசியரில் ரொம்ப அழகப்பட்டிருக்கும் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நீதிபரர். நம்முடைய பாவங்களை கூட தேவன் ஜஸ்ட் லைக் தட் மன்னிக்கலைங்க. பரவாயில்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன்னோ. என் அக்கிரமங்களை தேவன் மன்னிப்பதற்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மேல் என் பாவத்தை வைத்தார். பாவமில்லாத அவர் எனக்காக பாவமானார். என் அக்கிரமங்களை அவர் சுமந்து எனக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அது ஏன்? Because God is righteous. Because God is righteous. தேவன் நீதி உள்ளவர் என்பதை மறந்துவிடவே கூடாதுங்க. இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீதி உள்ளவராக இருக்கிறார். அதனால தாங்க சிலுவையில் நமக்கு ரட்சிப்பு வந்தது. வேற வழியாகவே வரலையே நமக்கு ரட்சிப்பு. ஏன்? பிகாஸ் பாவத்துக்கு ஒரு தண்டனை செலுத்தப்பட வேண்டும். God has to judge the sinner. சின்னர் பாவம் செய்கிறவனை தேவன் தண்டிக்கணும். நமக்கு வர வேண்டிய தண்டனை கிறிஸ்து இயேசுவின் மேல் வந்தது. தேவனுடைய நீதி அங்கே வெளிப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆகையினால் நீங்கள் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறீங்க. அநீதி என்ற ஒன்று நம்முடைய சிந்தைக்குள்ளே கூட வரக்கூடாதுங்க. பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, எதையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டுமா? உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, அதெல்லாம் சொல்லிட்டு வருவார் இல்லையா? அப்படி அவர் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது ரொம்ப ஆழமாக நீதியை பற்றியும் அங்கே சொல்லிட்டு வருவார். நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீதி உள்ளவைகளவைகளோ, அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். சிந்தையில் கூட அநீதி வந்துடக்கூடாது தேவனுடைய பிள்ளைக்கு. Because you are a born again child of God. நம்முடைய இரட்சகர் நீதிபரர். தீமை அவர்கிட்ட போகாது, அநீதி அவர்கிட்ட நெருங்க முடியாது, அநியாயம் அவர்கிட்ட போக முடியாது. அவரிடத்துல பாவம் இல்லை, அவரோட வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ரைச்சியஸ். ஹல்லேலூயா. ஹீ இஸ் த ரைச்சியஸ் ஜட்ஜ் ஹூ இஸ் கோயிங் டு ஜட்ஜ் த வேர்ல்ட். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற நீதிபரர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவருடைய பார்வையில் தீமை இல்லை, அநீதி இல்லை, பட்சபாதம் இல்லை. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம்பு தகப்பனே, நீங்கள் பேசிய உங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சப்பா. நீங்கள் நீதிபரர். உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் நீதியின்படியே வாழ கிருபை தாரும். அந்த நீதியின் பாதையில் ஜீவன் இருக்கிறதப்பா. உமக்கு நன்றி. பேசிய உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகான மகிமையை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸோ காட் பிளஸ் யூ.